அன்புக்கினிய மாணவ செல்வங்களே வணக்கம் அனைவரும் நடந்தானே அனைவரும் நலமாக உள்ளீர்கள் அல்லவா அனைவரும் உணவு உண்டீர்களா சரி நேற்று என்ன பாடத்தில் வந்து என்ன செயல் திட்டம் கொடுத்த அனைவரும் கவிதைகளையும் திரைசை பாடல்களையும் எழுதி வர அல்லவா மிக நன்றி கவிமணி எழுதிய என்ன எழுதியிருக்க கல்லும் மலையும் முதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன் யார் எழுதந்தது மிக நன்றி கவிமணி எழுதிய பாடல் எல்லாரும் ஒரு முறை அவருக்கு கைத்தட்டல் கொடுக்கலாமா சரி இன்னைக்கு பாடத்துக்கு போலாமா காடெல்லாம் களைக்கரும்பு காவெல்லாம் குழைக்கரும்பு மாடெல்லாம் கரும்பு வலை வயலெல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் மன அண்ண குளம் எல்லாம் கடல் அண்ணம் நாடெல்லாம் நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் எல்லாம் எவ்வளவு அருமையான பாடல் இந்த நீர் நாடு எந்த நாடு நீர் நாடு பொன்னி வள நாடு அதுதான் நீர் நாடு எது அது சோழ நாடு சோழ நாடு என்பது எதுன்னு பார்த்தோம் இன்றைய காவிரி டெல்டா பகுதி இந்த காடெல்லாம் கழை கரும்பு எந்த காடெல்லாம் அந்த படத்தை கீழே இருக்கிற படத்தை பாருங்க காடு என்பது வயலையும் குறிக்கும் அது ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றார் போல மாறுபடும் முல்லை நிலத்தில் கொள்ளையை குறிக்கும் அப்ப காடு என்பது இங்க பார்த்தீங்கன்னா எதை குறிக்கிறது கழனியை குறிக்கிறது வயலை குறிக்கிறது அந்த காடு எல்லாம் வயலெல்லாம் என்ன இருக்கு களை கரும்பு களை என்றால் மூங்கில் இன்னொன்னு கரும்பையும் குறிக்கும் ரெண்டு கரும்பை தொடர்ச்சியா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு அப்போ இங்க களை என்பது எதை குறிக்கிறது மூங்கிலை குறிக்கிறது மூங்கில் போல் வளர்ந்துள்ளது கரும்பு காவெல்லாம் எல்லாம் குழை கரும்பு கா என்றால் சோலை இந்த கீழே படத்தை பாருங்க சோலைகள்லாம் தெரியுதா அங்கெல்லாம் குழை கரும்பு குழைக்கு அரும்பு என்று நாம சொல்ல வேணும் கரும்புன்னு சொல்லக்கூடாது அந்த குழை என்பது குருத்து இளந்தளி அந்த அரும்புகள் முட்டுகளை குறிக்கிறது மாடெல்லாம் கருங்குவலை மாடு என்றால் செல்வம் நீங்கள் உடனே வந்து இங்க வந்து மருங்குன்னு வரும் அதாவது ஓரம் வரப்பு அப்படி எல்லாம் வரும் நீங்கள் இதுக்கு முன்னாடி திருக்குறள் படிச்சிருப்பீங்க இல்லையா அதனால நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க கேடியில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை எவை அப்போ மாடு என்பது அங்க செல்வம் என்பது குறிக்கிறது மாடு என்பது செல்வத்தையே குறிக்கும் என்பது வைத்துதான் மாடுகளை வைத்து நாம் என்ன பண்ணுவோம் செல்வத்தை கணக்கிடுவோம் ஆனா தமிழில் வந்து ஒரு சொல் இருக்கக்கூடிய போல் பொருள் மாறுபடும் இங்க மாடு என்பது மருங்கு வரப்பு ஓரம் என்பதை குறிக்கிறது அங்கெல்லாம் என்ன இருக்காங்கன்னா கருங்குவலை குவளை மலர்கள் மருங்கெல்லாம் குவளை மர மலர்கள் இருக்கின்றன குவளை மலர்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா அது ஒரு கருங்குதா நிறத்தில் இருக்கும் கருங்குவலை வயல் எல்லாம் நெருங்கு வலை வயல்ல பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் முத்தா இருக்கு இருக்கு முத்து சங்கா இருக்கு ஏன் இதுவங்க அப்புறம் பார்க்கலாம் கோடு எல்லாம் மடன்ன கோடு அப்படின்றது சில சமயத்துல நமக்கு கிளைகளை குறிக்கும் சில சமயத்துல மலையை குறிக்கும் அப்போ கோடு இங்க இதை குறிக்கிறது இங்கேயும் உயரமான பகுதிகளை அதாவது வரப்பை குறிக்கிறது மட அண்ணம் இந்த படத்தை பாருங்க எல்லாம் என்ன இருக்கு மட அண்ணம் இருக்கா ஆமா அன்னம் பறவைகள் இருக்கின்றன குளமெல்லாம் கடல் அண்ண குளங்கள் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் மாதிரி நீர் நிறைந்து அகன்ற பகுதிகளாக இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியுது பாருங்க அப்படி கடல் மாதிரி வந்து குளம் தெரிகிறதா நீங்களா கேட்கலாம் ஏங்க ஐயா இது ஒரு வந்து மிகுதிப்படுத்தி சொல்ற மாதிரி இல்லையான்ட்டு மிகுதிப்படுத்தல் உயர்வா சொல்வதல் வந்து கவிதைக்குரிய ஒரு அழகல் ஒண்ணு அதனால அவர் சொல்லியிருக்கார் நாடெல்லாம் நீர் நாடு எங்கே பார்த்தாலும் பாருங்க இந்த படத்தை பாருங்கள் எங்கே பார்த்தாலும் நீர் நீராக தெரிகிறது அதனால் நீர் நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் இங்கே கிடைக்காத பொருளே கிடையாது ஏன் அனைத்திற்கும் மூலப்பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் நிலம் உடல் என்றால் நீர் உயிர் இந்த நிலத்தையும் அந்த நிலம் என்கிற உடல்ல நீர் என்கிற உயிர் இருந்தால் செயல் என்கிறதில் வைத்து கொண்டு நாம் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் எல்லா பொருட்களும் கிடைக்கும் அவ்வாறு இருக்கும்போது எல்லா நலமும் எல்லா செல்வமும் எளிதாக கிடைக்கும் என்பது இந்த பாடல் சொல்லுது இது ஒரு நமக்கு மனப்பாடச் இல்லையா அது ஒரு அருமையாக அமைத்திருக்கிறார்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுகையிலும் இயபிலம் அமைந்த பாடல் இது அதனால் வந்து நமக்கு அருமையான பாடலாக இருக்கிறது காடெல்லாம் களைக்கரும்பு காவெல்லாம் குழைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் மறை அன்ன குளமெல்லாம் கடல் அண்ணம் நாடெல்லாம் நீர் நாடு தனையொவ்வா நலமெல்லாம் மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம் காடெல்லாம் கழைக்கரும்பு காவெல்லாம் குழைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் மன அண்ண குழமெல்லாம் கடல் அண்ண நாடெல்லாம் நீர் நாடு தனையோவா நலமெல்லாம் மிக அருமை இது சொல்லக்கூடிய பொருள்கள் என்ன களை மூங்கில் இங்க மூங்கில தான் குறிச்சது கா சோளை குழை சிறு சிறுகிளைகளையுடைய சிறு கிளைகளை உடைய அரும்பு அடுத்த அரும்புனா மலர் மாடுன்னா பக்கம்ன்றது இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் நான் அழுத்த திருத்தமா உங்களுக்கு மாடு என்பது இந்த இடத்துல பக்கத்தை தான் குறிக்கும் அது வரப்பு மேட்டை குறிக்கும்னு சொல்லியிருக்கேன் நெருங்கு வலை நெருங்குன்ற சங்குகள் கோடு குளக்கரை சரி இங்க சங்குன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு நாம் ஒரு முறை சிந்திச்சோம்னா காவிரி போய் சேரக்கூடிய பகு பார்த்தீங்கன்னா கடலோட சங்கமிக்க கூடிய இடம் பூம்புகார் அங்கேருந்து காவேரிக்கு வந்து எப்பயுமே நீர்ல ஒரு நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு சிறப்பு என்ன புது கண்டால் மேலே வந்து பாய்ந்து வரக்கூடிய தன்மை உண்டு அதனால் சங்கு முதலிய நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் மேல் நோக்கி புது புது நீர் வரத்தை நோக்கி எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கு வந்திருக்கும் அதனால் அது என்ன ஆகிருக்கு நமக்கு வயக்காடுகள்லாம் வந்திருக்கு அடுத்தது இதில் என்ன நலம் இருக்கிறது சிறப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எதுகை தொடையில காடெல்லாம் மாடெல்லாம் கோடெல்லாம் நாடெல்லாம் முதல்ல இருக்கக்கூடிய சீர்களில் அடியின் முதல் சீர்களில் இரண்டாம் எழுத்து எல்லாமே ஒன்று போல வந்திருப்பதனால் இது எதுகை தொடை இயல்பு தொடைன்னு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து அறிமுகப்படுத்தலை முதல் வகுப்புல இல்லையா அதனால இறுதி தொ இறுதி எழுத்தெல்லாம் ஒன்றி வர தொகுப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவுத்தொகை காடெல்லாம் காவெல்லாம் மாடெல்லாம் வயலெல்லாம் கோடெல்லாம் குளமெல்லாம் நாடெல்லாம் நலமெல்லாம் அப்படின்றது எல்லாம் ஆம் ஆக ஆம் என்று முடிவதனால் இது ஏவுத்தொடையில் அமைந்த இசையோடு பாடுவதற்கு பண்ணமைத்து பாடுவதற்கு உரிய பாடல் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது அடுத்த பாடல் குலமா படத்தை ஆச்சரியமாக பார்க்கிறீர்களே ஆமாம் அந்த படத்தில் இருப்பதுதான் நமக்கு அந்த பாடலில் அமைத்திருக்கிறார் சேக்கிள பெருமான் அண்ணம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துன்னம் மேதி படிய துதை தெலும் கண்ணி கமுகின் மேற்பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போலுமாள் குலம் ஆயிட்டீங்களே எதனால வானவில் என்கிற சொல்லை கேட்ட உடனே உங்களுக்கு தெரிந்த சொல் பனிரெண்டாம் நூற்றாண்டில் சேக்கிள பெருமான் அமைத்திருக்கிறார் என்பதை கண்ட உடனே உங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி அதுக்கு மேல பார்த்தாக்க நமக்கு வந்து தெரியக்கூடிய இந்த படத்துல இருக்கக்கூடியது என்ன அந்த இதுல இருக்கு அன்னம் ஆடும் இரண்டு அன்ன பறவைகள் பாருங்க அது வந்து தொடர் ஆடுற மாதிரி தெரியுது அகன் துறை பொ துறை அப்படின்னா என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் இல்லைங்க துறை என்பது என்பதுங்க இறங்கும் இடம் ஒரு குளத்துல தண்ணி எடுக்க போனோன்னா இறங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா எல்லா இடத்துல இறங்கினா சேத்துல மாட்டிக்குவோம் அதனால் படிக்கட்டு இருக்க இறங்கக்கூடிய இடத்துல நாம் அந்த குளத்துக்கு போகக்கூடிய வழிக்கு பேர் துறையின் பேர் ஏற்கனவே பொய்கைன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் நான் என்னது பொய்கைனா இயற்கையிலே தோன்றிய குளத்துக்கு தான் பொய்கை ஏற்கனவே முதல் பாடல் நம்மளுக்கு என்ன சொல்லுது காவேரி நாக பாயக்கூடிய சோழ நாட்டில் எதுவுமே வந்து செயற்கையாக அமைக்கப்பட்ட குளங்கள் அல்ல எல்லாமே பொய்கைகள் அப்பேற்பட்ட நாட்டில் அண்ணன் ஆடுகிறது துண்ணும் மேதி படிய எருமை எருமை மகங்கள்லாம் என்ன பண்ணதான்னா போயிட்டு குதிச்சு ஒரே அமக்கலம் பாருங்க அந்த எருமை என்ன பண்ணுது பாருங்க நீந்தி கொண்டு இருக்கிறது ஏன் இங்க எரும மாட்டை பத்தி சொல்லியிருக்காங்க இது மருதநிலம் மருத நிலத்தினுடைய கருப்பொருள் பார்த்தீங்கன்னா எரும மாடுதான் முல்லை நிலத்திலும் குறிஞ்ச நிலத்திலும் தான் மாடுகள் வரும் எருதுகள் வரும் இங்க வந்து எருமை ஏன்னா நீர் இருக்கிறதுனால துண்ணும் மேதி படிய அது போய் நேந்தன உடனே துதைந்தெழும் கண்ணி வாழை அது போய் உள்ள இருக்கிற வாழை மீன்கள் எல்லாம் ஒரே பாய்ச்சலா மேல துள்ளி எழுது அது கண்ணி வாழை அப்படின்னா என்ன அர்த்தம் இளமையான மீன்கள் இன்னும் வந்து முட்டை வைக்க வர முட்டை வைக்கக்கூடிய தரத்துக்கு வரல அதெல்லாம் அதெல்லாம் கன்னி வாழையா இருக்கு வாழை என்பதுங்கிறது மீன்களை குறிக்கிறது அதுக்கெல்லாம் அப்படி எழுந்து அதுங்களுடைய வயசு அது மாதிரி உங்க மாதிரி துள்ளி எழுந்து அடிச்சு அடி இல்ல எங்க போய் விழுந்துச்சான்னா கமுகு மேல் பாய்கிறன எங்க போய் விழுதுன்னா கமுகு மேல போயிட்டு கமுகுன்னா பாக்கு மரம் பாக்கு மரத்தை மேல போயிட்டு அடிக்குது இத பாக்கும் போது பெருமானுக்கு எப்படி தெரியுதான்னா மண்ணு வான்மிசை வான்னா ஆகாயம் இல்லாத ஒன்றத்துக்கு நாம் ஆகாயம்னு வச்சுட்டு இருக்கிறோம் வானம்ட்டு அங்கே மேலே மிசைனா மேலே வானவில் போலுமாள் வானவில் மாதிரி தெரியுதோம் சரி நாம் ஒரு முறை ஒப்பிட்டு பார்க்கலாமா ஏன் வானவில் மாதிரி தெரியுதுன்ட்டு வானவில் முதன்மையான நிறம் என்னென்னவா இருக்கும் வெண்மை கருமை செம்மை பொன்மை அடுத்தது நீளம் இல்லையா இப்போ இந்த அதுக்கு உரிய முதன்மை நிறத்தோடு உரிய நிறங்கள் எல்லாம் தெரியும் இப்போ வான வானத்தினுடைய நிறம் நீளம் இந்த கடல் போன்ற குளத்தினுடைய நிறமும் பார்த்தீங்கன்னா நீளம் எல்லாம் தெரியுதா அடுத்தது அந்த அந்த வானத்துக்கும் இந்த குளத்துக்கும் சரியா பொருந்திருக்கு அங்க செம்மை செம்மை கருமை நீளம் பசுமை ஆமாம் பசுமையை விட்டுட்டோம் பாக்கு மரம்லாம் பார்த்தீங்கன்னா பசுமை அப்படியே அங்கே எல்லா முதன்மை நிறங்கள் நன்றாக தெரியும் மற்ற அதுலேருந்து தோண்டிய கிளை நிறங்கள்லாம் தெரியும் நமக்கு வாணவில்லை அதே மாதிரி கருமைக்கு வெண்மைக்கு அன்னப்பறவைகள் தெரிகின்றன கருமைக்கு எரும மாடு தெரிகிறது செம்மைக்கு தாமரை மலர் தெரிகிறது பசுமைக்கு பாக்கு மரங்கள்லாம் தெரிகின்றன கருமைக்கு கருங்கோலை மலர்கள் எல்லாம் தெரிகின்றன பார்க்கின்ற பொழுது இது ஒரு வானவில்லை நிலத்தில் பார்ப்பதை போல் இருக்கிறது என்று நம்மளுடைய சேகில பெருமான் மிக அருமையாக ஒரு கற்பனை செய்து பார்த்திருக்கிறார் அதனால் இது ஓமயனி அந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள் என்ன இருக்கு ஆடும் நீராடும் எருமை துதைந்து எழும் கலக்கியலும் கண்ணி வாழை இளமையான வாழை மீன் கமுகு பாக்கு மரம் வான்மிசை வானத்தின் மேல் அடுத்தது இதுல என்ன இலக்கண குறிப்பு இருக்குன்னு பாக்கலாமா கன்னி வாழை அப்போ கன்னி வாழைன்னா முதுமையான வாழைன்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா வாழை என்பது பொது பெயர் கன்னி என்பது கன்னி இளமையான மீன்களை மட்டும் குறிப்பதனால் இரு பெயரோட்டு பண்புத்தொகை பாய்வன வன வினைமுற்று அதுவும் எதிர்கால வினைமுற்றுன்ட்டு என்னன்னு சொல்லலாம் சரியாக அடிட்டு சொல்லலாம் அடுத்தது பகுபத ஒரு பிளக்கணம் பாய்வானத்தை பிரிச்சோம்னா எப்படி பிரிக்கலாம் பாய் கூட்டல் இவு கூட்டல் அன் கூட்டல் ஆ பாயினா பகுதி இவ் எதிர்கால இடைநிலை அன் ஆ பலவின் பால் வினைமுற்று விகுதி அடுத்தது இதுல நயம் பார்த்தீங்கன்னா எதுகை தொடை இருக்கு அன்னம் துண்ணம் கன்னி மண்ணு எல்லாம் என்ன இருக்கு இன் இல்லையா மோனை தொடை அன்னம் அகன்ற துறை துண்ணம் அதுல ஆ வந்து முதல் எழுத்து ஒரே மாதிரியா இருக்கு துண்ணும் துதைந்து எழும் இதுல என்ன இருக்கு இதுல தூது ஒரே மாதிரியா இருக்கு கண்ணி வாழை கமுகின் கா வான்மிசை வானவில் வா இதுல நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஓமை அடியும் இடம் பெற்றுள்ளது இதை நான் முதல்ல விளக்கிட்டோம் ஓமை வந்து வானவில் ஓமயம் பார்த்தீங்கன்னா குளத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் போல் என்கிற ஓம உருவு இருக்கிறதுனால இது ஓமயணி ஒரு பாட்டே வந்து ஓமயணியாக அமைஞ்சிருக்கு நம்ம மக்கள் உளவு தொழிலுடைய கடைசி பகுதி அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் தடிந்த பண்மீன் படர் நெடுங்குன்று செய்வார் சுரிவலை சொரிந்த முத்தின் சுடற் பெரும் பொறுப்பு யாப்பார் விரிமலர் கற்றை வேறி பொழுந்திழி வெர்பு வைப்பார் உங்களுக்கு இது ஒவ்வொரு அடிக்கும் நான் ஒவ்வொரு வந்து படத்தை காட்டியிருக்கேன் பாருங்க அரிதரு அறுத்து எடுத்தன்னு சொல்லலாம் நெற்கதிர்ன்னு சொல்லலாம் சென்னெற் நெல்வா அறுவடை எல்லாம் பார்த்துருப்பீங்க கையில் அறுத்து அதனாலதான் அப்பெல்லாம் வந்து என்ன பண்றோம் இது இயந்திரங்களை கொண்டு வந்து அறுவடை செய்கிறார்கள் ஆள் பற்றாக்குறை என்கிற ஒரு இதை கொண்டு வந்து உழவு தொழில் பயன்படுறதில்லன்ட்டு தான் உங்களுக்கு அது தீணதுக்காக அந்த பெண்கள்லாம் என்ன செய்கிறாங்க பாருங்க எல்லாரும் அறுத்து கொண்டு வந்து நெல் தாள் அடிக்கிறாங்க அது மாதிரி அடிச்சு பக்கம் போட்டிருக்காங்க இல்லையா அது எப்படி இருக்குன்னா அடி அடுக்கல் அதை வந்து அடுக்கில் சேர்ப்பார் அடிக்க அடுக்கு இல் அதாவது மலை போல சேர்த்து வைப்பாங்க ஸ்பில் போர்னு வைக்கோல் போர்னு சொல்லுவாங்க சில ஊர்ல பில் போர்னு சொல்லுவாங்க அது ஒரு ஊருக்கு மாறுபடும் அடுத்தது பரிவர தடிந்த பன்மீன் அடுத்தது மீன்களை பிடிக்கிறாங்க எங்க பிடிக்கிறாங்க மீன் கடல்ல போயிட்டு பிடிக்கிறாங்களா கடல் போல் உள்ள குளங்களிலும் கால்வாய்களிலும் பிடித்து படர் குன்றம் செய்வார் அவ்வாறு பிடித்து வந்த மீன்களை எல்லாம் குன்றம் மலை போல செய்து வந்து குவித்து வைப்பார் அவ்வளவு வளம் மிக்க நாடு என்பது இதுல இருந்து நம்மளுக்கு குறிப்பால் உணர்த்துறாங்க மீன் வந்து குளத்திலையும் வாய்க்காலிலும் பிடிச்ச மீனை வந்து குன்று போல குவிச்சு வைக்கிறாங்கன்னா அப்போ எப்படி வந்து நீர் நாடா இருந்திருக்கும் சுரிவலை சொரிந்த முத்தீன் நமக்கு ஒரு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சங்கு என்ற முத்துன்ட்டு மூன்று பாடல்களுமே நமக்கு வருது அந்த முத்து சுடர் பெறும் அப்படின்னா ஒளி பொருந்திய பொறுப்பு அப்படின்னா மலை போல அதையும் குவித்து வைத்திருக்கிறார்களாம் விரிமலர் கற்றை வேரி பொழுந்திழி வேரினா தேன் அப்படியே மலர்ந்து தேன் ஒழுக ஒழுகக்கூடிய மலர்களை எல்லாம் வெர்பு வைப்பார் வெறுப்புனா மலை மலை போல அதையும் குவித்து வைப்பார்கள் பாருங்க அந்த மலர்கள்லாம் தெரியுதா மலர்கள்லாம் மலை போல குவித்து வைத்திருக்கிறார்கள் இப்போ நான்கு பாட்டுல நான்கு அடியில் அந்த பாட்டுல நான்கு அடியிலையும் ஒவ்வொன்றை பற்றி கூறுகிறார்கள் என்னென்ன கொடுத்துருக்கிறாங்க முதல் பாடல்ல நெல் அறுத்து கொண்டு போயிட்டு அதை அடிச்சு வைக்கோல் போற தனியாக வந்து மலை போல வச்சிருக்கிறாங்க ரெண்டாவதுல பரிவர தடிந்த பன்மீன் பல வகையான மீன்களை கொண்டு போய் நெடுங்குன்றம் மிக நீளமாக இருக்கக்கூடிய மலை போல வச்சிருக்கிறாங்க அது மாதிரி வந்து உயர்வாக சொல்லியிருக்காரு சுரிவலை சுருந்த முத்து சங்கு இயன்ற முத்துகளை கொண்டு போயிட்டு இது என்னது மலை போல வச்சிருக்கிறாங்க பொறுப்பு மாதிரி அப்புறம் மலர்களை எல்லாம் வெர்பாக மாதிரி வைத்திருக்கிறார்கள் சொல்லும் பொருளும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூடுனா நெல் அரிக்கட்டு நெல் சமன்னு சொல்லுவாங்கண்ணா சில ஊர்ல அது அடுக்கல் வைக்கோல் போர் பாருங்க அந்த படத்துல பாருங்க பின்னாடி வைக்கோல் போர் தெரியுது அவங்களுக்கு மாணவர்கள்லாம் விளையாடுறாங்க பாருங்க தடிந்த பிடித்த சுரி வலை சங்கு பொறுப்பு அப்படின்னா மலை வேறினா தேன் வெப்பனா மலை அடுத்தது இலக்கண குறிப்பு அரிதரு சென்னல் விரிமலர் படர் நெடுங்குன்றம் பொழிந்திளி வெறுப்பு இதெல்லாம் மூன்று காலம் மறைந்திருப்பதனால இது சொல்றோம் வினைத்தொகை செம்மையாகிய நெல் நெடுமையாகிய குன்றம் ஆகிய என்கிற உருவு மறைந்து வந்திருப்பதால் தொகை அடுத்தது சேர்ப்பார் செய்வார் யாப்பார் வைப்பார் இதெல்லாம் வினைமுற்றுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்வாங்க 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 என்று எதிர்காலத்தில் கூறப்பட்டுள்ளது அடுத்தது நாம இதில் இருக்கக்கூடிய பகு செய்வார் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் இது எத்தனை நாம செய்யுள்ள பார்த்துருக்குறோம் செய்வார் எப்படி பிரிக்கலாம் மிக அருமை ஆ யூ கூட்டல் ஆர் மிக அருமை செய் பகுதி அடுத்தது இவ் எதிர்கால இடைநா அருமை ஆர் வினைமுற்று விகுதி மிக அருமையாக நீங்கள் வந்து பயன்படுத்துதல் என்கிற திறனில் மேம்பட்டு இருக்கிறீர்கள் முன்பு கற்றதை இதில் வந்து சரியாக பயன்படுத்தியுள்ளீர்கள் இதில் என்ன நலம் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டாக்க நாம் ஒரு திறனாய்வாளர் சாதாரணமாக ஒரு பாட்டை வந்து ஒரு வந்து பார்க்கிறத விட இதில் என்னென்ன இருக்கு அப்படின் போது நாம் திறனாய்வும் போது நம்மளுடைய அறிவு கூர்மையும் நம்மள அடுத்தது படைப்பாற்றல் தரணும் நமக்கு ப வந்து பெருகும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் இருக்கு என்னென்ன இருக்கு முதல் பாடல் அடுக்கில்ன்றது அடுக்கல் இல்ன்றது இடத்தை குறிக்குது குன்று பொறுப்பு வேர்பு இதெல்லாம் இதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மலை என்கிற ஒரு சொல்லையே குறிக்கக்கூடிய பல சொற்கள் அடுத்தது எதுகை தொடை அரி தரு பரி சுரிவலை விரிமலர் நீங்க இதில் ஒரு ஆ நீ கேட்ட சரி தரு என்று கூறியிருக்கிற இது ரீ எல்லியே ரூ வந்திருக்கே அப்படின்னு கேட்கறது மிகவும் சரி ஆ எல்லாரும் ஒரு முறை அவர் கை தட்டுங்க ரீயும் ரூவும் பிரிங்க இரு கூட்டல் ஊ இரு கூட்டல் ஈ அப்போ அதில் இருக்கக்கூடிய மெய் எழுத்து ரகர மெய் அதனால அது எதுகை தொடை சிறப்பு இல்லை ஆனா ஏற்றுக்கொள்ளலாம் அடுத்தது மோனை தொடை அரிதரு அடுக்கிய அடுக்கல் இதில் எல்லாமே என்ன இருக்கு அரி இருக்கா அடுக்கிய இருக்கு ஆ மூணுமே வந்து மோனை தொடை அடுத்தது பரி பண் படர் நெடு சுரிவலை வலை இதெல்லாம் பரி பண்மீன் படல்ல பா பாவன்மையா இருக்கு ரெண்டாவது இருக்கிறதுனால இய்பு இறுதியில் உள்ள எழுத்தெல்லாம் ஒரே மாதிரியா இது இது ஒரு சிறப்பான பாடலும் சொல்லலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அடி இது எல்லாமே சேர்ப்பார் செய்வார் யாப்பார் வைப்பார் என்று இருக்கிறது அடுத்தது சாலியின் கற்றை தோற்ற தடவரை மோடு சாய்த்து காலிரும் பகடு போக்கும் கரும் பெரும் பாண்டில் ஈட்டம் ஆழிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமிய சாரல் போல் கொண்டு சூழும் காச்சி மிக்கது அன்றி இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சாலினா நெல் நெல்லின் கற்றையை தோற்ற தொற்ற தடவரை மூடு சாய்த்து அதை கொண்டு போய் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அங்கே படத்துல பார்த்தீங்கன்னா மலை போல அமைத்திருக்கிறார்கள் அத எப்பவுமே வந்து மேல வந்து கீழே வந்து கூ மேலே கூர்மையாகவும் கீழே பலர்ந்து இருந்தாதான் அது வந்து தண்ணீர் வந்து உள்ளே இறங்காமல் இருக்கணுன்றதுக்காக காலிரும் பகடு பெரிய கால்களை உடைய எருமைகள் வந்து அந்த பில் சா பில்போற ஓட்டும் அந்த பில் பில்லை வந்து மெருக்கடிக்கும் அடுத்தது ஆலிய முகலின் கூட்டம் அறுவரை சிமிய சாரல் ஆலிய முகிலின் கூட்டம் அந்த இது பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது எப்படி இருக்காங்கன்னா மேருமலையே போல் வளம் கொண்டு சூழும் காட்சி மிக்க தன்று மேருமலையே மேக கூட்டங்கள் சூழ்ந்து வருகின்றத போல இருக்கிறதாம் இந்த காட்சி இதுவும் ஓமயணி அடுத்தது சொல்லும் பொருள் இது இல்லைங்க சாலின்றது ஒரு வகையை குறிச்சிருக்கிறாங்க தடவரைனா பெரிய மலை பகரனா எருமைக்கடை பாண்டில்னா வட்டம் மூங்கில்னா மேகம் அறுவரைனா பொன்மலை சிமியம்னா மலை உச்சி

ஓமையனையும் சரியாக சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் ஒரு மரம் கை தட்டில்லாமா இந்த பாட்டு வெறும் அமைந்த பாடல் இதுல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் கொடுத்துருக்காரு நாலி கேரம் நான் தென்னை செருந்தி நறுமலர் நரந்தம் அப்படின்னா நரந்தம் என்கிற ஒரு வகை புல் எங்கும் கோழினா அரச மரம் சாளம்ன்றது அது ஒரு அதாவது காஞ்சி மரம் தமாலம் குளிர்மல குறவம் இந்த படத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கும் தாளிரும் போந்தன பெரிய பனைமரம் சந்து தன்மலை நாகம் சந்தனா சந்தன மரம் அடுத்தது நாகம் வஞ்சி காஞ்சி கொண்டு வெறும் பெயர் சொற்களால் அமைந்த பாடல் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன்னா நானே இதுல பாருங்க ஒரு முறை மிக அருமை எல்லாரும் சொல்லும் பொருள் நாளைக்கு அருன்னா தென் தென்னை நரந்தம்னா நாரந்தை மரம் கோழினா அரச மரம் சாலம்னா ஆச்சா மரம் பச்சிலை மரம் இரும்போதுனா பருத்த பணம் மிக அருமை சந்தனம் சந்தன மரம் நாகம் நாகமரம் காஞ்சன ஆற்றுப்பூ அரசு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிசை என்பதற்குரிய எதிர்ப்பு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் பள்ளியை சுட்டுள்ள நீர்நிலைகள்லாம் எல்லாம் சொல்ல சொல்லு நிலையான வானத்தில் தோன்றி மரம் காட்சிக்கு பெரிய புராணம் குறிப்பிடுவது பெரியபுராணம் காட்டு திரு சிறப்பு அடுக்கிய பகுபாதை உறுப்பிலக்கணம்லாம் எழுதிட்டு வந்திருக்கணும் அடுத்ததாக செயல்தட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொடுத்துருக்கிறோம் பார்த்தியா படத்தில் தெரியுதா அதை அனைவரும் வந்து தயார் செய்து கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்பதை கூறி அருமையா கவனித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்